அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ராகியை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பச்சரிசி மாவு உரட்டி சாப்பிட்ருக்குறோம், இந்த ராகி உரட்டி சாப்பிடலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ராகி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு கப்பு ராகி மாவு சேர்க்குறேன். இதை இப்படி நல்லா வறுத்துக்கலாம். நல்ல மணம் வர்றது வரைக்கும் வறுக்கணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 நிமிஷம் வறுக்கலாம். ராகி மாவும் நல்ல வறுத்து நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. இப்போ 1 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இது ஆல்ரெடி வறுத்தது தான். ஜஸ்ட் இதை ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளவுதான். நம்ம புட்டுக்கு உரட்டிக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற அதே மாவு தான் எடுத்துருக்குறேன். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு வெசலில் நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 2 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி. தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். இது 1/2 மூடி தேங்காய், அதையும் சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ராகி அரிசி மாவை அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கிளறணும். கைவிடாமல் கிளறணும். தீ மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும், ரொம்ப தீ வைக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மாவு தண்ணியும் நல்லா சேர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தீயை நல்லா குறைச்சிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மாவு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இந்த மாவை அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிடுவோம். இந்த மாவு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு முன்னால் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மாவு கொஞ்சம் ஆறி இருக்கு, ஆனால் இன்னும் சூடாக தான் இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். பாருங்கள், ஆவி வர்றது தெரியுது. இதை அப்படியே சேர்த்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்றதும் நம்ம நல்லா பிசையணும். யூஸ்வலாக அரிசி மாவு உரட்டிக்கு பிசைகிறாப்பில் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி அரிசி மாவு உரட்டி வீடியோ 2 போட்டிருக்கிறேன். 4 டைப்பில் உரட்டி தட்டி காட்டியிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்படி கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். ஒரு உருண்டை இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்படி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இந்த உரட்டி பலகையில் தான் இன்றைக்கி உரட்டி தட்ட போகிறேன். இப்படி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியை தண்ணியில் நல்லா நனைச்சி பலகை மேலே இப்படி போடணும். அடுத்ததாக தண்ணி தொட்டு இப்படி தேய்ச்சோன்னா அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிற ஒரு பாலை எடுத்து இப்போவும் கொஞ்சம் பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்ச மாவை சின்னதாக ரவுண்டாக இப்படி தட்டி எடுத்துக்கணும். அதை அப்படியே பலகை மேலே வச்சு உரட்டியே தட்டிக்கிடலாம். இப்படி தான் தட்டிக்கணும், தானாக அந்த ஷேப்பு வந்துடும். உங்கள்கிட்ட இப்படி பலகை இல்லைன்னா பிளேட்டில் வச்சு கூட தட்டலாம்.
ப்ரெஸ்ஸிங் மிஷின் இருந்ததுன்னா அதில் வச்சு கூட ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதிலெல்லாம் எப்படி உரட்டி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து அதே போல் செய்யுங்க. அவ்வளோதான், உரட்டி தட்டியாச்சு பாருங்க. அடுத்ததாக உரட்டியை சுட்டு எடுக்கணும். தவாயை சூடு பண்ணலாம். தவா சூடானதும் இந்த துணியிலேருந்து இப்படியே உரட்டியை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அப்படியே தவாவில் போட்டுட்டால் போதும். அங்கே குக் ஆகும்போதே நம்ம அடுத்த உரட்டியை இங்கே தட்டி எடுக்கலாம். ஒரு உரட்டி கூட எப்படி தட்டுறதுன்னு காட்டுறேன். இப்படி செய்தால் போதும், ஈஸியாக வந்துடும். அடுத்த உரட்டியும் தட்டியாச்சு. இது முதல்ல போட்ட உரட்டியை திருப்பி போடலாம். தீ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா குக் ஆகி கிடைக்கும். இந்த உரட்டி குக் ஆனதும் எடுத்துடுவோம். அடுத்த உரட்டியை போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஹெல்தியும் கூட. ஒரு சொட்டு எண்ணெய் கூட நான் இதுக்கு யூஸ் பண்ணலை. சீக்கிரமாக செய்யணும்னு ரெண்டு தவா வச்சு செய்கிறேன். அவ்வளோதான், எல்லா உரட்டியுமே சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் ரொம்ப ஹெல்தியான, ஆயிலே இல்லாமல் ராகி ரொட்டியை சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது கூட மட்டன் கறி, சிக்கன் கறி, எக் கறி, டால் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு சிக்கன் கறி பண்ணியிருக்கிறேன். இந்த உரட்டி குடலில் வச்சு டேஸ்ட் பார்க்கலாம். நீங்களும் இதே போல் செய்து உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. இப்படி செய்து கொடுங்க, ராகி சாப்பிடாத பிள்ளைங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக செய்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பாய் பாய்.